ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பக்கமாக வந்து கிராஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த கிராஸ் வந்து எந்த இடத்துல இருந்தால் வாங்கலாம், எந்த இடத்துல கிராஸ் இருந்தால் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பொதுவாக வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படிங்கிற நாலு மூலையில், வடகிழக்கு மூலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈசானி மூலை அப்படின்னு சொல்கிறோம், தென்கிழக்கு மூலை வந்து நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி தென்மேற்கு மூலை பார்த்திங்க அப்படின்னா குபேர மூலை அப்படின்னும், வடமேற்கு மூலை வந்து வாயு மூலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இடத்துல வந்து நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த லேண்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா லேண்டுமே வந்து இந்த பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயரோ இல்லை வந்து ரெக்டாங்கிளோ இருக்காது, அதாவது சதுரமாகவோ இல்லை செவ்வகமாகவோ இருக்காது. ஒரு இடத்துல வந்து கிராஸ் வந்து நமக்கு இருக்கும். அந்த கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருந்தால் வாங்கலாம், எந்த இடத்துல கிராஸ் இருந்தால் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஒருவேளை வந்து அந்த கிராஸ் இருக்கிறத வந்து பார்க்காம வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா அந்த கிராஸை வந்து விட்டுட்டு தான் வந்து லேண்டு வந்து வேல்யூ வந்து ஆகும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி வந்து கிராஸான ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக ஒரு மனை வாங்கியிருந்தோம் அப்படின்னா வாஸ்துப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு சில இடத்துல வந்து நமக்கு மூளை வந்து இழுக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வீடு கட்டுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதாவது இந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் வீடு கட்ட முடியும். அப்போது உங்களோட இடம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ காம்பவுண்டே வந்து இந்த மாதிரி கட்டிடுவீங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த இடமேலே வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு செண்டு வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் போகுது. அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 சென்ட், 2 சென்ட் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் இருந்து அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து நமக்கு நீண்டிருந்தால் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல வந்து நீண்டிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வாயு மூளை உள்ளேயும் ஈசானி மூளை வந்து வெளியேயும் இருக்கலாம். அதாவது இந்த கிராஸ் வந்து நமக்கு இப்படி இருந்தால் வந்து லேண்டு வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ லேண்டு வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், லேண்டு வந்து வாங்கிக்கலாம். இல்லை இதே வந்து அக்னி மூலை உள்ளேயும் அதே மாதிரி இந்த ஈசானி மூலை வெளியே இருந்ததுனாலும் நம்மளால் வந்து லேண்டு வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் லேண்டு வாங்கிக்கலாம். இல்லை ஒரு வேளை வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், லேண்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குபேர மூலை உள்ளேயும் அக்னி மூலை வெளியும் வந்து இருக்கக்கூடாது. அதாவது இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும், இந்த கருப்பு கலர் வந்து வாங்கக்கூடியதும், அதாவது குபேர மூலை உள்ளவும் இந்த அக்னி மூலை வெளியும் வந்து நம்ம என்னக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம குபேர மூலை உள்ளேயும் வாயு மூலை வந்து வெளியவும் வந்து நமக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? எப்போவுமே வந்து இந்த குபேர மூலையை விட இந்த வாயு மூலை அப்படிங்கிறது உள்ளதாக இருக்கணும், உள்ளடங்க தான் இருக்கணும். இந்த மாதிரி வெளியில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த ரெட் கலர் லைனில் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஈசானி மூலை உள்ளவும் வாயு மூலை வந்து வெளியவும் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈசானி மூலை உள்ளவும் அக்னி மூலை வந்து வெளியவும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி லேண்டு வந்து இருக்கவே வந்து கூடாது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தவறான ஒரு அமைப்பு. கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குபேர மூலையிலேருந்து வாயு மூலை உள்ளடங்கு இருக்கணும், அதே மாதிரி வாயு மூலையிலேருந்து ஈசானி மூலை வந்து கண்டிப்பாக வெளியிருந்துருக்கணும், அதே மாதிரி குபேர மூலையிலேருந்து அக்னி மூலை அப்படிங்கிறத வந்து உள்ளடங்க இருக்கணும், அதே மாதிரி அக்னி மூலையிலேருந்து ஈசானி மூலை வந்து வெளியே வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பொதுவான நம்ம லேண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூளை வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இது பண்ணலாம். இப்போ ஒரு வேளை இந்த மாதிரி லேண்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து நம்ம இந்த எந்த மூலையை வந்து இழுக்க முடியுமோ அந்த மூளை இழுத்து இந்த மாதிரி சதுரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீடு கட்ட முடியும். அந்த மீதி இருக்கிற லேண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் ஆகுமோ தவிர அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்படியே பயன்படுத்தினாலும் ஏதாவது செடி வைக்கிறதுக்கு இல்லை வந்து வேறு இது மெயின் ஒரு ஃபென்சிங் போட்டுட்டு அதுக்கு வெளியில் ஒரு சின்ன ஃபென்சிங் போட்டு அதை வந்து நீங்கள் ஏதாவது சும்மா யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமா தவிர அதை பில்டிங்க்கு வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் யூஸ் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு வந்து இடம் வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இடம் வாங்குற அப்படின்னா அது எவ்வளோ கிராஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு வாங்குங்க. அதை பார்க்காம வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.